அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் இடையே நிலவி வரும் தொழில் போட்டி காரணமாக நோயாளிகளை சரியாக கவனிப்பது இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதனால் உயிர்காக்கும் அரசு பொது மருத்துவமனை பொதுமக்களின் உயிரை கொள்ளும் மருத்துவமனையாக மாறியிருப்பதாகவும் அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அரசு மருத்துவமனையின் அவல நிலையை கண்டித்தும் மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள், மருத்துவ உபகரணங்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்களை நியமிக்க கோரியும் மருத்துவமனையினை தரம் உயர்த்த வலியுறுத்தியும் காரைக்கால் அரசு மருத்துவமனையை முற்றுகையிடும் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் குழு மாநில செயலாளர் திரு அரசு வணங்காமுடி தலைமையில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் காரைக்கால், திருநள்ளாறு, நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். மருத்துவர்களின் அலட்சியத்தால் வயிற்றில் இரட்டை குழந்தைகளுடன் பரிதாபமாக உயிரிழந்த கர்ப்பிணி பெண் ஜெஸ்வின் மேரியின் சாவுக்கு நீதி விசாரணை நடத்துவதுடன் அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பிபிசிஎல் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட 99 லட்சம் ரூபாய், ஓஎன்டிசி நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட 20 லட்சம் ரூபாயில் வாங்கப்பட்ட பழமையான மருத்துவ உபகரணங்களை மாற்ற வேண்டும் எனவும் மருத்துவமனையில் நடைபெறும் ஊழல்கள் மீது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியபடி மருத்துவமனையை முற்றுகையிட பேரணியாக வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். உயிர்காக்கக்கூடிய வைத்தியம் செய்யக்கூடிய உபகரணங்கள் இல்லை, அனைத்தும் இந்த அரசுடைய ஒரு கையலாகத்தனம் என்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இங்கே வரக்கூடியவர்கள் உயிரோடு திரும்புவது என்பதே ஒரு குதிரை கொம்பாக இருக்கிறது. இது எங்களுடைய கோபம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான காரை மாவட்டத்தை இந்த பொது மருத்துவமனை நம்பியிருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம். உடனடியாக இந்த மாநில அரசு இதை தலையிட்டு இந்த ஒரு பொது மருத்துவமனைக்குரிய என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்ய வேண்டும். அடிப்படை மருத்துவ வசதிகள், அடிப்படை உபகரணங்கள் அனைத்து அதை மாத்திரைகள் தான் வாங்கி வைக்க வேண்டும். தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் இந்த முற்றுகை போராட்டம் வெளியில் நடக்கின்றது. அடுத்த கட்ட போராட்டம் மருத்துவமனை மட்டுமல்ல, சுகாதார அமைச்சரை முற்றுகையிடுவோம், முதலமைச்சரை முற்றுகையிடுவோம். இதில் சம்பந்தப்பட்ட துறையை யாராக இருந்தாலும் சரிதான், இந்த மருத்துவமனை சீர்கேடு வைப்பதே ஆட்சியாளர் தான் என்பதை கடுமையாக கண்டிக்கின்றேன். இங்கே மருத்துவர்கள் மட்டும் பெரு சொல்லக்கூடாது, அந்த மருத்துவத்திற்கு தேவையான உதவி செய்வது அரசுடைய கடமை. இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதை வன்மையாக இந்த செயலுக்கு கண்டனம்.